ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்பிக் செல்ஸ் பற்றி பார்க்கலாம். உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், என்னது எக்ஸெல்ஸ் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா, ஆமாம் எக்ஸெல் பேசும், அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக என்னால் சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் ஸ்பீக் செல்ஸ் அப்படின்ற ஃபியூச்சர் ஆக்சுவலாக ஒரு எக்ஸெல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிடன் ஃபியூச்சர் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இங்கே மெனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் கமாண்ட்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இங்கே எல்லா கமாண்ட்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஸ்பீக் செல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் செல்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பீக் செல்ஸ் ஸ்டாப் ஸ்பீக்கிங் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்பீக் செல்ஸ் பை காலம்ஸ், அடுத்தது ஸ்பீக் செல்ஸ் பை ரோ, அண்ட் ஸ்பீக் செல்ஸ் ஆன் என்டர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ நான் இதை அஞ்சு ஃபியூச்சர்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்ற பொழுது எனக்கு இந்த பிளேஸில் அந்த அஞ்சு ஐகான்ஸும் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் செல்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு செல்லில் இருக்க வேல்யூவில் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்பீக் செல்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது போல் ஸ்பீக் ஆகும், ஸ்கை ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆடியோ வாய்ஸ் இப்போ கேட்டீங்க. ஸோ அது போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் செல்ஸ் பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட இங்கே வந்து காலம் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீக் பை செல் காலம் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். நேம், டெசிக்னேஷன், லொகேஷன், பீட்டர். நேம் பீட்டர், சஞ்சய், மெர்லின், சைமன், ஸ்டீவன். Designation: Python developer, Python developer, consultant, web developer, consultant. Location: Paris, Bangalore, Paris, London, London. Okay, so இது போல உங்களுக்கு audio voice கேட்டிருச்சு. Next நான் இப்போ stop பண்றேன். Stop பண்ணிட்டேன். So next பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக் வாய்ஸ் ரோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே போல் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பீக் செல்ஸ் பை ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே. நேம், டெசிக்னேஷன், லொகேஷன், பீட்டர், பைதான் டெவலப்பர், பாரிஸ், சஞ்சய், பைதான் டெவலப்பர், பெங்களூர், மெர்லின், கன்சல்டன்ட், Paris, Simon, web developer, London, Stephen, consultant, London. Okay, so இது போல வந்து ரோ வைஸா உங்களுக்கு ஸ்பீச் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நார்மலா வந்து இருக்கிறது. ஸோ ஸ்பீக் செல் ஸ்டாப். ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நீங்க ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம். நேம், designation. So எனக்கு இப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கறது நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சோ இதுக்காக இந்த ஃபங்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபங்ஷன் ஸ்பீக் செல்ஸ் ஆன் என்டர். சோ நான் இப்ப இத கிளிக் பண்ணிடுறேன். செல்ஸ் will now be spoken on enter. ஓகே. சோ நான் இந்த டைப் பண்ற டேட்டாவை பீட்டர். சோ எப்பல நான் வேல்யூ என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும் பொழுது எனக்கு வாய்ஸ் ஆடியோ கேக்கும். Skyo. Okay. So உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பத்தி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next video ல meet பண்ணலாம். Thank you so much.